மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர் ஊட்டிமேட் ரோட் மேட்டுப்பாளையம் அண்ட் கோ ஸ்பான்சர்டு பை சென்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். அன்பர்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகத்தில் நடைபெறுகின்ற பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதற்கான காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி தான் வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்ச்சியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்த ஜெர்மன் அதிபர், பொது பார்வையாளர்கள் நிகழ்ச்சியில் நடந்த ருசிகர சம்பவம், முன்னாள் திருத்தந்தைக்கு உதவிய ஓர் அருட்தந்தை, ரோமைக்கு சைக்கிளில் வந்த சகோதரர்கள் என இன்னும் பல சிறப்பான நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த வாரம் நடைபெற்ற ஞாயிறு மூவேளை ஜபத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லிபியாவில் புலம்பெயர்ந்த மக்கள் படும் துன்பங்கள் குறித்து தனது கவலையை தெரிவித்தார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. புனித பேதுரு சதுக்கத்தில் தனது மூவேளை ஜபத்தை சிறப்பித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லிபியாவில் இருக்கும் புலம்பெயர்ந்த மக்களின் நிலை குறித்து தனது கவலையை தெரிவித்தார். மீண்டும் ஒருமுறை உலக நாடுகளை நான் கேட்டுக்கொள்கிறேன், புலம்பெயர்ந்த மக்களுக்கு உதவிட முன் வாருங்கள். அவர்களின் மாண்பை காப்பாற்றுங்கள். அவர்களை தள்ளிவிடாதீர்கள். அவர்களின் பாதுகாப்பு முகாம்களை வதை முகாம்களாக மாற்றாதீர்கள். சமீப காலமாக சுமார் 5000 மேற்பட்ட மக்கள் புலம்பெயர்ந்து லிபியாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர். ஆனால் அங்குள்ள முகாம்களில் அம்மக்களுக்கு முறையான வசதிகள் எதுவும் இல்லை என்பது குறித்து ஐநாவும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. பின்னர் கடந்த வாரம் சிறப்பிக்கப்பட்ட உலக மறைபரப்பு ஞாயிறை திருத்தந்தை நினைவு கூர்ந்தார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்களின் வழியில் நற்செய்தி பணி செய்யும் பொது நிலையினர், இருவாழ் துறவியர் ஆகிய அனைவருக்கும் நான் நன்றியுடன் வாழ்த்து கூறுகிறேன். பின்னர் புனித பேதுரு சதுக்கத்தில் கூடியிருந்த மக்களுக்கு இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் குடில் குறித்து குறிப்பொன்றை திருத்தந்தை வழங்கினார். இங்கு நான் பல பெருநாட்டு கொடிகளை பார்க்கிறேன். அந்த நாட்டிலிருந்து வந்திருக்கும் மக்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் குடில் உங்களது கைவண்ணத்தில் இருக்கும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வத்திக்கானில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பது வழக்கம். இந்த ஆண்டு குடிலை அமைப்பது தென் அமெரிக்க நாடான பெருவின் பொறுப்பாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கியூபாவில் நிகழும் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக புனித பேதுரு சதுக்கத்திற்கு அருகில் சிலர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அது குறித்த விரிவான தகவல்கள் அடங்கிய காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு.
திருத்தந்தையின் மூவேளை ஜபத்திற்கு பின்னர் புனித பேதுரு சதுக்கத்திற்கு அருகே சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. கியூபா நாட்டில் நிலவும் சர்வாதிகாரம், அடக்குமுறை மற்றும் அரசியல் கைதிகளுக்கு எதிராக ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட கியூப மக்கள் வீதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாதுகாப்பு நெறிமுறைகள் காரணமாக ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை வத்திக்கான் காவல்துறையினர் புனித பேதுரு சதுக்கத்திற்குள் அனுமதிக்கவில்லை. கடந்த ஜூலை மாதம் கியூபாவில் நடைபெற்ற போராட்டங்களை கண்டித்து அதில் கைது செய்யப்பட்ட 500 பேருக்கு ஆதரவாக இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கியூபாவில் மட்டுமல்ல, உலகில் எங்கு அடக்குமுறை நிகழ்ந்தாலும் அதனை வத்திக்கான் எதிர்க்கிறது. இருப்பினும் பாதுகாப்பு காரணமாக இம்மக்கள் புனித பேதுரு சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்கப்படவில்லை. கியூபாவின் நிலைமை குறித்து கடந்த ஜூலை மாதம் திருத்தந்தை இவ்வாறாக கூறினார். இந்த கடினமான தருணத்தில் நான் கியூப மக்களுடன் உடனிருக்கிறேன். அம்மக்களின் அமைதியான நல்வாழ்வுக்காக இறைவனிடம் வேண்டுகிறேன். அமைதியான உரையாடல் வழியே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன். ஆகஸ்ட் மாத இறுதி தொடங்கி திருத்தந்தையின் அனைத்து நிகழ்வுகளிலும் கியூப மக்கள் தங்களது நாட்டு கொடியுடன் கலந்து கொள்கின்றனர். கியூபாவின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து வருகிற நவம்பர் 15 தேதி இம்மக்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஆனால் அந்த போராட்ட கூடுகைக்கு கியூபா அனுமதி மறுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை ஜெர்மனியின் அதிபர் பிராங்க் வால்டர் அவர்கள் வத்திக்கானில் சந்தித்தார். அந்த அரசியல் சந்திப்பு குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. ஜெர்மன் நாட்டின் அதிபர் பிராங்க் வால்டர் அவர்கள் நட்பு ரீதியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. இந்த சந்திப்பில் புலம்பெயர்தல், உலகளாவிய மோதல்கள் போன்ற பலதரப்பட்ட செய்திகள் கலந்துரையாடப்பட்டதாக வத்திக்கான் தெரிவிக்கிறது. பின்னர் திருத்தந்தையும் அதிபரும் ஒருவருக்கொருவர் பரிசுகளை பரிமாறிக்கொண்டனர். இறுதியாக ரோமையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் வத்திக்கானின் வெளியுறவுத்துறை செயலர் கர்தினால் பியட்ரோ பரோலின் அவர்களை அதிபர் பிராங்க் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலம்பிய துணை அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான மார்டா லூசியா ரமிரஸ் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் சந்தித்தார். அந்த சந்திப்பு குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. கடந்த அக்டோபர் 23 தேதி சனிக்கிழமை அன்று கொலம்பிய துணை அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான மார்டா லூசியா ரமிரஸ் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் சந்தித்தார். இத்தாலி, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் நாடுகளின் 10th மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் வத்திக்கானுக்கு வருகை தந்துள்ளார். தற்போது கொலம்பியா எதிர்கொள்ளும் போதை பிரச்சினைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். புலம்பெயர்ந்தோருக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் சுற்றுச்சூழலை கவனித்துக் கொள்ளவும் திருத்தந்தை எடுக்கும் முடிவுகளுக்கும் செயல்களுக்கும் லூசியா அவர்கள் நன்றி தெரிவித்தார். பின்னர் இருவரும் பரிசுகளை பரிமாறிக்கொண்டனர். கொலம்பிய பெண்களால் உற்பத்தி செய்யப்பட்ட சிறந்த காஃபி பொடியை திருத்தந்தைக்கு லூசியா பரிசளித்தார். இந்த சந்திப்புக்கு பின்னர் துணை அதிபர் லூசியா அவர்கள் கடந்த 2017 அல்கொய்தா கும்பலால் கடத்தப்பட்டு கடந்த அக்டோபர் 9 தேதி விடுவிக்கப்பட்ட கொலம்பியா அருட்சகோதரி குளோரியா சிசிலியா அவர்களை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் பொது பார்வையாளர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்த போது அங்கு கதாநாயகனாக இருந்தது திருத்தந்தை பிரான்சிஸ் அல்ல, வேறு ஒருவர். அவர் யார் என்று தெரிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள்.
கடந்த வாரம் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் நிகழ்ச்சியில் கதாநாயகன் திருத்தந்தை அல்ல, மாறாக அவரை மிக அருகில் சந்தித்த ஒரு சிறுவன். திருத்தந்தை அவர்கள் தனக்கு அருகிலிருந்த நாற்காலியில் அச்சிறுவனை அமரச் செய்தார். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த சிறுவன் திருத்தந்தையின் தொப்பியை கேட்டு அதனை திருத்தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டான். இந்த குழந்தைகளை காணும் போதெல்லாம் எனக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள்தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. நீங்கள் குழந்தைகளைப் போல் மாறாவிடில் உங்களால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. பயப்படாமல் இறைவனை அணுகும் தைரியம் குழந்தைகளுக்கு மட்டுமே உண்டு. பின்னர் பொது பார்வையாளர்களுடன் பேசிய திருத்தந்தை, தான் விரும்பியதை தன்னுடைய இஷ்டம் போன்று செய்வது சுதந்திரம் அல்ல, சுதந்திரம் என்பது சேவை மனப்பான்மையுடன் தொண்டு செய்வது என கூறினார். அதே போன்று தன்னையே தியாகம் செய்ய அஞ்சாமல் தொண்டு செய்ய வேண்டும் எனவும் கூறினார். நமது சுதந்திரம் பிறருக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் சுதந்திரம் கொடுத்துள்ளார். அதனை கொண்டு நாம் மனிதரை மனிதராக பார்க்க வேண்டும், அவர்களை மாண்புடன் நடத்த வேண்டும். இந்நிகழ்ச்சியின் போது அன்னை மரியா டோரஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட சர்வன்ஸ் ஆஃப் மேரி மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் தி சிக் என்ற சபையைச் சேர்ந்த அருட் சகோதரிகளை கண்டு கொண்டு அவர்களை திருத்தந்தை வாழ்த்தினார். இந்த அருட் சகோதரிகள் இரவும் பகலும் நோயாளிகளுக்காக பணி செய்கிறார்கள். பகலில் சிறிது நேரம் மட்டுமே உறங்குகிறார்கள். தங்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் பிறருக்காக பணி வாழ்வு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றிகள் பல. Son un ejemplo de lo que es servicio hasta el fin con abnegación de sí misma. Sigan por este camino. Gracias por lo que hacen. பின்னர் தொலை தூரங்களிலிருந்து வந்திருந்த பார்வையாளர்களையும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் திருத்தந்தை வாழ்த்தினார். நிறைவில் கர்தினால் செலஸ்டினோ அவர்கள் சில வார்த்தைகள் திருத்தந்தையுடன் பகிர்ந்து கொண்டார் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தையின் பொது பார்வையாளர்கள் நிகழ்ச்சியில் கதாநாயகனாக விளங்கிய சிறுவனின் துடுக்குத்தனத்தை அருகிலிருந்து பார்த்த அருட்தந்தை ஒருவரின் பகிர்வு காணொளியாக உங்கள் பார்வைக்கு. வத்திக்கான் தலைமை செயலகத்தை சேர்ந்த இந்த அருட்தந்தை ஆண்டனியோ அவர்கள் திருத்தந்தையின் பொது பார்வையாளர்கள் நிகழ்ச்சியில் மிக முக்கியமானவர். அந்த சிறுவன் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான். என் கைகளை பிடித்துக் கொண்டு திருத்தந்தையிடம் அழைத்து சென்றான். திருத்தந்தையின் தொப்பியை கேட்டான். நான் அதை எடுக்கக்கூடாது என கூறினேன். பொது பார்வையாளர்கள் நிகழ்ச்சியில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த அந்த சிறுவனின் பெயர் பவுலோ. திருத்தந்தை அருகில் அமர்ந்திருந்த சிறுவன் திருத்தந்தையின் தொப்பி தன்னிடம் தருமாறு கேட்டான். திருத்தந்தை அந்த சிறுவனிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். தன்னுடைய உதவியாளரை அழைத்து மற்றொரு தொப்பியை எடுத்து வர சொல்லி அதனை அச்சிறுவனிடம் கொடுத்து அனுப்பினார். திருத்தந்தையின் தனிப்பட்ட உதவியாளரான சாண்டோ அவர்கள் மற்றொரு தொப்பியை எடுத்து வந்து வழங்கினார். சிறுவன் பவுலோ தனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்ததாக திருத்தந்தை தெரிவித்தார். இந்த குழந்தையை போன்று சுதந்திரமாக இருங்கள். நீங்கள் குழந்தைகளைப் போன்று இல்லாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என இயேசு கூறியுள்ளார். பிரேசிலிய அருட்தந்தையான ஆண்டனியோ அவர்களுக்கு இந்த நிகழ்வு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது. இத்தகைய ஆச்சரியங்கள் தனக்கு கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் திருத்தந்தை முதலாம் ஜான்பால் அவர்களின் தனிப்பட்ட குறிப்புகள் வத்திக்கான் காப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அது குறித்த விரிவான தகவல்கள் அடங்கிய காணொளி இதோ உங்களுக்காக.
இவை திருத்தந்தை முதலாம் ஜான்பால் அவர்களின் தனிப்பட்ட குறிப்புகளாகும். அவர் துறவியாக வாழ்க்கையை தொடங்கியதிலிருந்து எழுதப்பட்ட குறிப்புகள் வத்திக்கான் காப்பகத்தில் உள்ளன. இதனை நாங்கள் கண்ணாடி காப்பகம் என அழைக்கின்றோம். இந்த குறிப்புகள் அனைத்துமே திருத்தந்தையின் வாழ்க்கை மற்றும் பணிகள் குறித்து நிறைய சொல்கிறது. இந்த குறிப்புகள் வழியே திருத்தந்தை திருப்பலிக்காக தனது மறையுறையை எவ்வாறு தயாரித்தார் என்பது குறித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் தனது தனிப்பட்ட குறிப்புகளை பத்திரிகைகளில் எழுதவில்லை. இவர் தனது சொந்த எண்ணங்களை அகற்றி ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் குறிப்புகளை கொண்டு ஆன்மீக நாட்குறிப்பை உருவாக்கினார். பெரும்பாலும் இவரது பணிவாழ்வு குறித்தே குறிப்புகளை எழுதியுள்ளனர். தனிப்பட்ட வாழ்வின் குறிப்புகள் மிக அரிதாகவே காணப்படுகின்றன. திருத்தந்தை முதலாம் ஜான்பால் மிகவும் பணிவானவர். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் சவாலான அமர்வுகளின் போது தனது நகைச்சுவை உணர்வு காரணமாக அனைவரின் அன்பை பெற்றவர். பள்ளியில் மாணவர்கள் நகைச்சுவை செய்வது போன்று இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் அவர் செய்த நகைச்சுவையும் குறிப்புகளில் இருக்கின்றது. ரோமையில் உள்ள திருத்தந்தை முதலாம் ஜான்பாலின் அறக்கட்டளையானது அவரின் தனிப்பட்ட குறிப்புகளை மிகவும் பாதுகாப்பாக ஆய்வு செய்து வருகிறது. இந்த குறிப்புகள் எல்லாமே தற்போது டிஜிட்டல் ஆக்கப்படும் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. 1929 முதல் 1978 ஆண்டு வரை எழுதப்பட்ட சுமார் 54 கோப்புகள் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலகப் போரின் போது யூதர்களை காப்பாற்ற திருத்தந்தை 12 பயஸ் அவர்களுக்கு உதவிய ஜெர்மானிய அருட்தந்தை ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். இரண்டாம் உலகப் போரின் போது தப்பியோடிய யூதர்களை காப்பாற்ற திருத்தந்தை 12 பயஸ் எடுத்த முயற்சிகள் பலரும் அறியாத ஒன்று. அந்த நேரத்தில் திருத்தந்தைக்கு உதவியவர்தான் அருட்தந்தை பங்க்ராட்டியஸ் அவர்கள். இவர் வத்திக்கானிலிருந்து சில தொலைவில் இருந்த வியா டெல்லா கோன்சிலியா ஜியோன் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார். இன்று அந்த இடம் சால்வட்டோரியன் சபையின் தலைமையிடமாக உள்ளது. ஜெர்மன் வீரர்கள் எங்கு இருந்தார்கள், அவர்கள் எப்படி யூதர்களை தேடுவார்கள், எங்கெல்லாம் செல்வார்கள் என அருட்தந்தைக்கு நன்கு தெரியும். அதனால்தான் பல யூதர்களை தன்னுடைய இடத்தில் மறைத்து வைத்து பாதுகாக்க முடிந்தது. யூதர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து மக்களுக்கும் இவர் உதவியதால் தி ஏஞ்சல் ஆஃப் ரோம் என புனை பெயரிட்டு அழைக்கப்பட்டார். இவர் சால்வட்டோரியன் சபையின் தலைவராக சுமார் 30 பணி செய்தார். அவர் பணிவாழ்வுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்கி சபையினரை நன்முறையில் வழிநடத்தி சென்றார். அனைவராலும் விரும்பப்படும் ஒரு மனிதராக வலம் வந்தார். நாஜி படைகளின் துன்புறுத்தல்களிலிருந்து எத்தனை யூதர்களை அவர் காப்பாற்றினார் என்ற எண்ணிக்கை விவரம் இல்லை என்றாலும் அவர் காப்பாற்றிய மிக முக்கியமான மனிதர் யார் என்றால் இத்தாலிய அரசியல்வாதியான கியூலியானோ வசாலி ஆவார். நாம் அனைவரும் கடவுளின் மக்கள். ஒருவர் மற்றவருக்காக வாழ வேண்டும். நீங்கள் யூதராகவோ இஸ்லாமியராகவோ அல்லது கத்தோலிக்கராகவோ எப்படி வேண்டுமானாலும் இருங்கள், நாம் கடவுளின் பார்வையில் சகோதர சகோதரிகளே. யூதர்களை காப்பாற்றி ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என அருட்தந்தை பங்க்ராட்டியஸ் பணி செய்யவில்லை. யாரோ ஒருவர் தன்னை காப்பாற்றியதற்காக இவரிடம் நன்றி சொன்ன போது, நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை, அது திருத்தந்தை 12 பயஸ் அவர்களுக்கு என பதிலளித்தார் என்பது கவனிக்கத்தக்கது. இரண்டாயிரத்தி 2011 நடைபெற்ற உலக இளைஞர் தினத்தில் சந்தித்து கொண்ட இருவர் தற்போது கணவன் மனைவியாக நற்செய்தி பணியில் பங்காற்றி வருகிறார்கள். அவர்களை குறித்து மேலும் தெரிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள்.
2011 மேட்ரிடில் நடைபெற்ற உலக இளைஞர் தினத்தில் மரியாவும் ஜோஸ் ஆண்டோனியாவும் சிலுவையை ஏந்தியவர்களாய் தன்னார்வலர்களாக உதவிகள் செய்தனர். தற்போது இவர்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். உலக இளைஞர் தினத்தில் சந்தித்து இல்லற வாழ்விற்குள் நுழைந்த இவர்களின் வாழ்க்கை கதை சுவாரஸ்யமானது. தற்போது தங்களது திருமண வாழ்வின் வழியே நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு உதவிகள் செய்து வருகின்றனர். இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்குள் நுழைந்தார். அங்கு பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதுபோல இங்கும் பல மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களது உதவிகளை செய்கிறோம். கோர்ஜோபா மறை மாவட்டத்தை சேர்ந்த ஆயர் மற்றும் இளைஞர்களுடன் இணைந்து பல நிகழ்வுகளை சமூக ஊடகங்கள் வழியாக இவர்கள் செய்து வருகின்றனர். நிறைய மக்களை சந்தித்து அவர்களுக்கு மறைக்கல்வி வழங்குவது கடினமாக இருப்பதால் இவர்கள் புதிய யுக்தியை கையாளுகிறார்கள். நாங்கள் ஒரு மறைக்கல்வி தொடரை தயாரித்து வழங்க விரும்பினோம். ஆனால் ஒரே நேரத்தில் நிறைய நபர்களுக்கு அதை வழங்குவது என்பது கடினமாக இருந்தது. ஆதலால் குழு 1, 2, 3 என பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு குழு என சந்தித்து மறைக்கல்வி போதித்து வருகிறோம். தங்களது குடும்பத்தை போன்று ஒவ்வொரு குடும்பமும் இறை நம்பிக்கையில் வேரூன்ற வேண்டும் என இவர்கள் விரும்புகிறார்கள். தங்கள் இல்லத்தில் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறார்கள். தங்களது மூத்த குழந்தைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். சில நேரங்களில் அருட்தந்தையரை இல்லத்திற்கு அழைத்து ஜெபிக்கிறார்கள். எங்களின் மூத்த மகள் படுசுட்டி ஒரு முறை எங்கள் இல்லத்திற்கு ஆயர் வந்திருந்த போது அவரோடு சகஜமாக பேச தொடங்கினாள். அவர் அணிந்திருந்த தொப்பி கேட்டு விளையாடத் தொடங்கிவிட்டாள். அவள் மிகுந்த உற்சாகத்தோடு இருப்பதாக ஆயர் கூறினார். திருமணமான பிறகு 2016 கிரகோவில் நடைபெற்ற உலக இளைஞர் தினத்தில் இந்த தம்பதியர் மீண்டும் கலந்து கொண்டனர். உலக இளைஞர் தினமானது பல இளைஞர்களுக்கு மட்டுமல்லாது பல குடும்பங்களின் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நெதர்லாந்திலிருந்து ரோமை வரை சைக்கிள் பயணம் மேற்கொண்ட சகோதரர்கள் குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். யோரம் மற்றும் ஆரோன் ஆகியோர் சுற்றுச்சூழலில் ஆர்வம் கொண்டுள்ள நெதர்லாந்தை சேர்ந்த சகோதரர்கள் ஆவர். ரோமையில் உள்ள பெற்றோரை பார்ப்பதற்காக விமானத்தில் செல்லாமல் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 1,300 miles சைக்கிளில் பயணம் செய்ய முடிவு செய்தனர். இதன் வழியாக கார்பனை வெளியிடாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மனிதர்களாகிய நம்மால் முடியும் என விழிப்புணர்வு கொடுத்துள்ளனர். இப்படி ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது பல மக்களின் யோசனைகளையும் கதைகளையும் கேட்க வேண்டியுள்ளது. எங்களுக்குள்ளே குரல் ஒன்று ஒலித்தது. அதற்கு செவி கொடுக்க நாங்கள் விரும்பினோம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என மக்களுக்கு தெரிவிக்க விரும்பினோம். அதன் வழியே சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு வர நாங்கள் விரும்பினோம். இதன் காரணமாக இவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பக்கத்தை உருவாக்கி அதன் வழியே தங்களின் பயணத்தை குறித்தும் சுற்றுச்சூழல் குறித்த கருத்துகளையும் பதிவிட்டு வந்தனர். காலநிலை மாற்றம் குறித்த பல தகவல்களை இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் வழியே மக்களுக்கு கொடுத்து வந்தனர். எங்களது வலைப்பதிவை பலர் விரும்புவது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வலைதளத்தில் பலர் எங்களை பின்தொடர்ந்தனர். தனிப்பட்ட செய்திகளையும் வாழ்த்துக்களையும் பலர் எங்களுக்கு அனுப்பினர். இதனால் எங்களுக்கு பயணம் செய்வது என்பது மகிழ்ச்சியாக இருந்தது. காலநிலை மாற்றத்தை சரிசெய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படலாம் என ரோமையிலிருந்து உலக மக்களுக்கு உரக்க சொல்வதற்காக இவர்கள் 18 சைக்கிளில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க எங்களது பங்களிப்பு சிறியதாக இருந்தாலும் அது மிக முக்கியமானது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டுமானால் அதன் மோசமான விளைவுகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். எனவே தனிநபர் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். காலநிலை மாற்றத்திற்காக நாம் செய்யும் எந்த ஒரு சிறிய செயலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் மீண்டும் ஒரு பசுமையான நல்ல உலகை உருவாக்கி
அதனை எதிர்கால தலைமுறைக்கு கொடுக்க முடியும். அதற்கு இந்த மிதிவண்டி பயணம் ஒரு சான்று என்பது மகிழ்ச்சிக்குரியது. என் நண்பர்களே, இந்த வாரம் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியின் வழியே திருத்தந்தை மற்றும் வத்திக்கானின் கடந்த வார உலகை கண்டு ரசித்தீர்கள் அல்லவா? இதே போன்று மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில புது நிகழ்வுகளோடு உங்களை வந்து சந்திக்கின்றோம். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10, ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் அண்ட் கோ ஸ்பான்சர்டு பை சென்ட் ஆன்ஸ் கங்கிரிகேஷன் திருச்சி. நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam. மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா? அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.